ஹலோ ஐஸ், வெல்கம் பேக் டு ஜினேஷ். கேமிங். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன கேம்லே பார்க்க போகிறோம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க் கைலாச சர்வர் தான். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம கைலாச சர்வரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புது டினோஸ் பார்த்தீங்கன்னா பிடிக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம திராணி டிராகன் இருக்குது பார்த்தீங்கன்னா போன வீடியோ அந்த டிமானி திராணி டிராகன் பிடிச்சிருப்போம். அதுக்குமே பார்த்தீங்கன்னா நிறையா டிமானி டைனோஸை கில் பண்ணி சேடலை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி அதுக்கு வந்து போட்டு ரைட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஞ்சரஸ் டைம் நிறைய சுற்றிட்டு இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம திராணி டிராகன்ஸ் தான் போட்டதுலே ஆகணும். அதனால் பார்த்தீங்கன்னா மெயின் விஷயமா இன்றைக்கி ஃபஸ்ட் விஷயமாக பார்த்தீங்கன்னா டிமானி ஹைட்லாம் கலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சேடில் கிராஃப்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்மளோட டிமானி கோவிஸ் இருக்கான் பார்த்தீங்களா? ஸோ அவனை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சோல்கனில் பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டு அப்படியே வந்து கிளம்பி வேண்டியதான். ஸோ அவனை தான் அட்டாக் பண்ண போகிறேன். ஸோ மேலின்ல பார்த்தீங்கன்னா போலாம் தான் பார்த்தேன். பட் அதை விட பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்வரில் வந்து கிளைடர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக பறக்க முடியுது. ஓகேங்களா? ஸோ நார்மல் கிளைடரோட இங்கே இருக்கிற அதாவது எட்டர்னல் கிளைடர் பார்த்தீங்கன்னா சரியான ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ அதனால் ஹைட்டும் பார்த்தீங்கன்னா போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா கிளைடர் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ளை பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டைனஸ் கூட வந்து தப்பிக்க முடியும். நம்ம ஃப்ளையர் எதுவும் சாகாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்க முடியும் அதுக்காக. ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டிமானிக் டைனோஸ் நம்ம வந்து தேட ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ பக்கத்துலேயே நிறையா இருக்கும், நம்ம ரொம்ப தூரம் போகணுங்கிற அவசியம் இருக்காது. இதைக்கே பாருங்க வந்தோன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா. ஸோ இங்கே ஒரு டிமானிக் திராணி டிராகன் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அது லோ லெவலாக ஹை லெவலாக மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து போட்டு தள்ளிட வேண்டியதான். ஐயோ டியோலான் இருக்குதுக்கே அட மண்டப்பிலே இருக்கு, டக்குன்னு பறந்துடலாம். ஐயோ அந்த கிளைடர் வேறு, ஓகே பறந்துட்டேன். ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா லோ லெவலில் தான் இருக்குது. ஸோ 1 மில்லியன் தான் பார்த்தீங்கன்னா ஹெல்த். ஓகேங்களா? ஸோ நம்ம ஹை லெவலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச ஒரு டிமானிக் திராணி டிராகன் பார்த்தீங்கன்னா பிடிக்கலாம். ஏன்னா நமக்கு இருக்கிறதே லோ லெவல் திராணி டிராகன் தான் பிடிச்சி வச்சிருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா மைக்கம் போட்டு கிடந்துச்சு. அது மதுக்கப்புறம் எப்பயும் மைக்கம் போட வச்சாராமா, பட் அப்போதைக்கு கிபில் இல்லாமல் அவர் வந்து பிடிக்கல. ஓகேங்களா? அதை நம்ம வந்து பிடிச்சிருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் பிடிச்சி கச்சிச்சோ. ஏக அந்த டிபானிக்கோட இதாக பிரச்சனை. சரி ஓகே, நம்ம ஆட்டுக்குட்டி சாகலை, நான் தான் செத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ அதாவது டிமானிக்கோட சண்டை போகிறவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம டைனோஸ் மேலே உட்காந்துருந்தாலுமே நம்மளுக்குமே பார்த்தீங்கன்னா டேமேஜ் இருக்குது. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா பிரச்சனை. நான் அது அடிக்கிறதுக்குள்ளே அதை போட்டு தெரியலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பயப்பில் முடிச்சு தள்ளிட்டாங்க. ஸோ சேட் மூமெண்ட். சரி ஓகே பரவாயில்ல. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து ரெக்கவர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிட வேண்டியதான். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ் நம்ம வந்து பறந்தே போகலாம். ஓகேங்களா? ஓகே, இன்னுமே டிமானி சாகலை போலையே, என்னடா பண்ணுறீங்க, சண்டை போட்டா இருக்கீங்க. ஓகே, இப்போ தான் சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க, டிமானி சாக போகிறான் நினைக்கிறேன். எஸ் ஃபைன்லி பார்த்தீங்கன்னா செத்துட்டாங்க. ஸோ நம்மளோட ஓவிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவனை வந்து போட்டு தெளிச்சு இருக்கீங்களா. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதோட ஹைட்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்க வேண்டியதாக, ஓவிஸே கலெக்ட் பண்ணி கொடுப்பான்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு 200 ஹைட் இப்போ கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு மொத்தம் 650 ஹைட் என்னமோ தேவைப்படும் நினைக்கிறேன். சரி ஓகே பரவாயில்ல. இப்போதைக்கு நம்ம பக்கத்தில் வேறு ஏதாவது ஒரு டிமானிக் டைனோ இருக்கா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து தேட ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ யாருக்காக ஏக குதிரை மேலே ஒரு குரங்கு உட்காந்துட்டு வந்துட்டு இருக்கு, தெரியுது உங்களுக்கு. ஆஹா, என்னை பார்த்து நேக்கர் ஆயிடுச்சு. ஓ, கொண்டுட்டேன். அது பேர் வந்து க்ளவுன் மங்கி ரைடிங் ஈக்குசாமா. பரவாயில்லையே, இதை டேம் பண்ண முடிஞ்சிருந்தால் சமையானது இருக்கும். ஒரு குதிரை மேலே ஒரு குரங்கு உட்காந்துட்டு வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ வேற லெவலில். சரி ஓகே, ஆனால் அது நாட் டைம் இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா டேம் பண்ணல நான். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஏதாவது டிமாண்ட் டேன் இருக்கான்னு சொல்லி இங்கேயே பார்த்தீங்கன்னா தேடி பார்க்கலாம். ஸோ கிடச்சுன்னா அப்படியே நம்ம வந்து போட்டு தெளிலாம். ஓகேங்களா? ஸோ அதோட ஹைடியும் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா பறந்து டிமாண்ட் டேனோஸ் பார்த்தீங்கன்னா தேட ஆரம்பிச்சிட்டேன். நம்ம டெசர்ட்லேயே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும், அதனால் ரொம்ப தூரத்துக்கு போக வேண்டியதுலான்னு சொல்லி இங்கேயே பார்த்துட்டேன். இங்கே ஒரு டிமாண்ட் திராணிடா இருக்குது. ஸோ இப்போதைக்கு அதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ள போகலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போதைக்கு அது என்ன லெவலில் மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ எங்கே இருக்கிறான்னு தெரிய மாட்டேங்கிறான். கீழே போயிடலாம், வாங்க கீழே போயிட்டு. ஸோ எத்தனாவது லெவலுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பைபிளை நம்ம வந்து போட்டு தெரியலாம். ஓகேங்களா? ஏன்னா ஹை லெவலாக இருந்துச்சுன்னா அது கூட சண்டை போட வேணாம், அதை டேம் பண்ணுறது ட்ரை பண்ணணும். ஸோ அதுக்காக தான் ஸோ லோ லெவலாக பார்த்துட்ருக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிமானிக் திராணி டிராகன். ஸோ என்ன லெவலு, ஏங்க கம்மி லெவல் தாங்க. ஸோ 24 லெவலில் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. 2 டிலி பார்த்தீங்கன்னா போட்டு தெரியலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி இந்த டிமானிக் திராணி டிராகனை முடித்து விட்டேன். ஸோ அதுக்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 195 ஹைடும் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி வச்சுக்கீங்களா? ஸோ ஓகே, இது வந்து நார்மல் திராணி டிராகனே. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம். ஸோ வேறு ஏதாவது டிமானி பக்கத்தில் இருக்கா? ஏக பஃபூன், அது பஃபூன் டெரர் போட்டுருக்குதுக்கு. சரி ஓகே, இது நம்ம ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிச்சிருந்துச்சு. ஸோ டேம் பண்ணால் பண்ணலாம் தான், பட் இப்போதைக்கு வேணாம். நம்ம வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா வேறு டைனஸ் பிடிக்கலாம். அதெல்லாம் நம்ம இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? சரி ஓகே, இப்போதைக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா டிமானிக் டைனஸ் பார்த்தீங்கன்னா தேட ஆரம்பிக்கிறேன். ஸோ இன்னொரு 2 டைனஸ் கில் பண்ணாலே எனக்கு தெரிஞ்சு போதும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கிட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹைட் பார்த்தீங்கன்னா கிடச்சிடும். இங்கே ஒரு டிமானிக் டியோடான் இருக்குது. ஸோ இதையுமே போட்டுதல் இல்லாமல் ஸோ இதோட ஹைடியும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கொண்டுட்டேன், இப்போ இதோட ஹைடியும் கலெக்ட் பண்ணிக்க வேண்டியதா. ஸோ இதுக்கிட்ட இருந்து ஒரு 200 ஹைட் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அப்போ ஒரு 200, 400, 600 பக்கம் வந்துருச்சு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஒரே ஒரு டைனோ மட்டும் கில் பண்ணோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு போதும். ஓகேங்களா? ஓகே, ஃபைனலி டிமானிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குசன் பார்த்துருக்கேன். ஸோ இந்த பயபலி இப்போதைக்கு நம்ம வந்து போட்டு தள்ளி வேண்டியது. ஓகேங்களா? ஸோ ஓகே, ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா டிமானி ஹைடு பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து நம்ம வந்து கிளம்ப ஆரம்பிச்சிடலாம் நினைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, நான் வீட்டுக்கு வரேன். ஸோ வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா டிமானி சைடில் கிராஃப்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிமானி திராணி டிராகன் நம்ம வந்து ரைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா சேடலை கிராஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு வெளியே போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற மோசமான டைனோஸ் எல்லாத்துக்கும் சம்பவம் ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ
இங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய சவுண்டு கேட்டுருக்குது ஓகேங்களா. அதனாலேயே பக்கத்தில் இருக்கிற டைனோஸ்லாம் போடுதில்லை, நிறைய பெரிய பெரிய டைனோஸ் இருக்குது, ஆர்ஜின் டைனோ, ப்ரைம் டைனோ அப்படி இப்படி சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா கில் பண்ண முடிவு பண்ணிட்டேன். ஸோ என்ன இன்னத்துக்கு பார்த்து ஒருத்தனை கொடுக்கணும், பார்த்துட்டேன் பார்த்துட்டேன், ஒரு ப்ரைமல் ராக் ட்ராக் இருக்கு, ஐயோ ஃப்ளையரே நிப்பாட்டு, என்னங்க இது பாட்டுக்கு பறந்து வந்துருச்சு. சரி ஓகே, இப்போதைக்கு மறுபடியும் அங்கே போயிட்டேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போட்டு தள்ளுறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இங்கே தானே இருந்துச்சு, ஓகே இங்கே தான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ப்ரைமலில் ராக் ட்ராக் ஓகேங்களா. ஸோ அதை தான் தேடி வந்துட்டுருக்கோம். ஓ எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது ஏ காணுங்க, இங்கே தாங்க பார்த்தேன் நான். ஸோ சேட் மூமெண்ட். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா எங்கேயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன், சவுண்ட் மட்டும் பயங்கரமாக கேட்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம டிமானி திரானிட்டு ஏறிட்டு போய் தேட ஆரம்பிக்கலாம். இங்கே தாங்க இருக்குது, பரவாயில்லைங்க, நம்ம பக்கத்துலேயே தான் பார்த்தீங்கன்னா இருந்திருக்குது. ஃபைனலி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 மில்லியன் பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஓகேங்களா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சலாம். நம்ம திரானிட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக கிடையாது. ஸோ ஒரு அந்த புல்லட் அடிச்சு அப்படின்னா வைங்களேன், ஸோ 43,000 தான் அதுக்கு வந்து போகுது. ஸோ இதுவே நம்ம சோலோவில் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கே பார்த்தீங்கன்னா 1 லாக் மேலே போகணும்னு நினைக்கிறேன். ஸோ பரவாயில்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம திராணிடான் பவர்ஃபுல் தான். ஸோ ஈஸியாகவே அந்த ப்ரைமல் ராக் ட்ராக்கை நம்ம வந்து போட்டு தள்ளிட்டோம் ஓகேங்களா. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. ஸோ இதுக்கு நம்மளுக்கு வந்து ப்ரைமல் பிளட் கிடச்சிருக்கும். ஸோ அது நம்மளுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஸோ பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இவ்வளோ ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் எலமெண்ட்டு அது மேலே கிடச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ப்ரைமில் பார்த்தீங்கன்னா ஹெல்த் போர்ஷன் கிடச்சிருக்குது. சரி ஓகே பரவாயில்ல, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சுற்றி இருக்கிற பெரிய டைனோஸ்லாம் நம்ம வந்து கில் பண்ணலாம் ஒன்றுன்னா. ஓகே நம்ம வீட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஜின் டைனோ ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோ கலரில் தெரிஞ்சலவா, ஸோ ஏதோ ஆர்ஜின் டைனோ இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நார்மல் ப்ரைமல் கார்னு ஓகேங்களா. ஸோ இதையுமே நம்ம வந்து போட்டு தள்ளுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வீட்டு பகுதியில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா போட்டு தள்ள டேஞ்சர்ஸ் எல்லாமே, அதுக்காக தான் இப்போதைக்கு இதை வந்து போட்டு தள்ள ஆரம்பிச்சிட்டேன். எப்படியும் கொண்டாலும் மறுபடியும் ஸ்பேன் ஆகிடுவாங்க, அது வேறு விஷயம். பட் நம்மளுக்கு ப்ரைமல் பிளட்டில் இப்போதைக்கு வந்து தேவைப்படுது ஓகேங்களா. ப்ரைமல் பிளட்டு ஆர்ஜின் பிளட் சுத்தமாக இல்லை, அதெல்லாம் கிராஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஆர்ஜினை ரமேக் பண்ணிட்டு. ஸோ இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான டைனோஸ்லாம் நம்ம வந்து பிடிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அதான் இப்போதைக்கு ஐடியா பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு இங்கே இருந்த ப்ரைமல் கார்னோவுமே நம்ம வந்து போட்டு தள்ளிட்டு ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆர்ஜின் கார்னோ இருக்குது. ஸோ 163 மில்லியன், ஓ மை காட், போட்டு தள்ளிடலாமா இல்லையான்னு வேறு தெரியல எனக்கு. 163 மில்லியன்ங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அங்கே ஒரு மேண்டிக்கோர் வேறு இருக்குதுக்கே, ஓவைகள் எல்லாம் ஸ்டிச் அடிக்கிறீங்களே. ஸோ மேண்டிக்கோர் நம்மளால் பிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். பேசிக் பாஸ்கெட்பால் தான் கேட்குது, நம்மகிட்ட எந்த டைனோ இப்போதைக்கு இல்லை, பாஸ்கெட்பாலே இல்லை. ஸோ அதனால் அதை கிராஃப்ட் பண்ணுறதும் எனக்கு தெரிஞ்சு முடியும் தான். சரி ஓகே, அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. நம்மளுக்கு ஆர்ஜினராக இருந்தால் கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஏன்னா கிட்டத்தட்ட 1.9 மில்லியன் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து டோப்பர் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அப்புறமா ஆர்ஜினராலாம் கிராஃப்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேண்டிகோர் பக்கம் போகலாம் ஓகேங்களா. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பைபிள் இப்போதையும் நம்ம வந்து போட்டு தெளிய வேண்டியதான். ஸோ அங்கே ஒரு அடி தான் பைபிள் சுற்றினா. சரி ஓகே, இதோட ஹை லெவலில் ஸ்பேன் ஆகும், அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து போட்டு தள்ளிட்டு ஓகேங்களா. ஸோ ஓகேங்க, ஃபைனலி இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இன்னொரு டிமானி திராணிட்டு இருக்குன்னு இருக்க போலயே. ஸோ அதெல்லாம் நம்ம அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா முடிச்சலாம். டே கடிக்காதையா, என்னடா நீங்கள் ஏதோ வெஸ்ட் அவுட் அடிச்சுட்டு ஓ ஸ்கார்பின் கிடச்சிட்டு இருக்கா, அதான் பாய்சன் ஏறிட்டு இருக்கு. நான் கூட ஸ்க்ரீன் என்னடா ஒரு மாதிரியாவது நினச்சேன், டோப்பர் ஏறிட்டு இருக்கு போல. சரி ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த திராணி ராக நம்ம வந்து போட்டு தெளிய வேண்டியதான். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா போட்டு தெளி நம்மளுக்கு வந்து ஹை லெவலில் வேணும், இதோட ஹை லெவலில் வேணும். 174 லெவல் லெவலோட ஹை லெவலில் எதிர்க்கோ, மேக்ஸ் லெவலும் பக்கத்துலேயே காட்டும் அந்த மாதிரி வேணும் ஓகேங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதையுமே நான் வந்து போட்டு தள்ளிட்டேன். ஸோ இங்கே ஒரு ஆப்பெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் ஒன்று சுற்றிட்டுருக்குது. ஸோ 5 ஃபீனிக்ஸ் கிபிள் பார்த்தீங்கன்னா கேட்குது ஓகேங்களா. ஸோ ஃபீமேல் வேறு எனக்கு தெரிஞ்சு இதை பிடிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போவே எனக்கு வந்து ஹெல்த் ஒரு 96K இருக்குது. ஸோ நம்ம பிடிச்ச லெவலில் பயங்கரமாக பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, இப்போதைக்கு சுற்ற ஆரம்பிச்சிட்டான், அதை வந்து அதை வச்சு பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டேன். அவன் பயங்கரமாக அட்டாக் போட்டு அதுக்குள்ளே தள்ளி போய்ட்டு பார்த்தீங்கன்னா அவன் அன்கான்ஷியஸும் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு ஓகேங்களா. ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா எவனோ சண்டை போட்டுருக்கான் போலயே, இல்லை இல்லை இவன் தான் பார்த்தீங்கன்னா யாரையும் கொண்டிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு ஆர்ஜின் கார்னு நினைக்குது. ஓகே காட், சரி ஓகே, அது பார்க்குறதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஒரு ஃபீனிக்ஸ் வந்து டேம் பண்ணி ஆகணும், இல்லைனா அது கில் பண்ணிட்டு போயிடலாமா. இருங்க கைஸ், நம்ம மேலே இருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஜின் கார்னோ வந்து அடிக்க முடியுதா அப்படிங்கிறது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அதால் மேலே வர முடியல அப்படின்னா வைங்களா. ஸோ அது நம்மக்கிட்ட வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேலே இருந்தே அந்த பைப்லை பார்த்தீங்கன்னா போட்டு தெரியலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போமா. ஓகே இப்போதைக்கு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அடிக்க முடியுதா. ஸோ படலே நினைக்கிறேன், எங்கே பட்டுருச்சிக்க, ஓ பை காட், அது வரைக்கும் போயிடுச்சு போலயே. ஏழே ஆர்ஜின் காரணம் மேலே மட்டும் வந்துடாதல. ஸோ இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த காரணோக்கு பயங்கர டேமேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். அவனுக்கு 163 மில்லியனுங்க ஹெல்த்து. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா 10 மில்லியனே கம்மி பண்ணியிருக்கேன், இன்னும் 10 மில்லியனே கம்மி ஆகலை. ஸோ இவன் மட்டும் மேலே வந்தான் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை வந்து கடிச்சே கொண்டுருவான். அதனால் அவன் மேலே வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கீழேருந்தே அவனை வந்து போட்டு தெரியாது ஓகேங்களா. ஏன்னா எல்லோரும் ஆக்ரோவை டிகே வேலை, எல்லாருமே என் மேலே ஆக்ரோவை ஓடி வந்துட்டுருக்காங்களே. ஸோ தெரியுது உங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் காமிக்குது. சரி ஓகே, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா போட்டு தெளிவோம், இவங்களை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போதைக்கு ஆர்ஜின் காரணம் மேலே வராதுன்னு நினைக்கிறேன். அவன் வந்து கீழே தான் சுற்றிட்டு இருக்கிறான், சுற்றி அவனால் மேலே ஏற முடியும். ஆனால் அந்தளவுக்கு அவனுக்கு மூளை இல்லைன்னு நினைக்கிறேன். ஏக ஏறிட்டாக, அடடா இப்போ தான் சொன்ன மூளை இல்லைன்னு சொல்லி அதுக்குள்ளே ஏறிட்டாடே. ஆ வந்துட்டாக்க வந்துட்டாக்க, ஆர்ஜின் காரணம் நம்ம பக்கத்தில் வந்துட்டாக்க. ஓடுறாசா ஓடுறாசா ஓடுறாசா, இங்கே இருக்கவே கூடாது, நம்மளை கடிக்க விட்டுறக்கூடாது. பிகாஸ் கடிச்சா அப்படின்னா நம்மளை ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா கொண்டுருவோம் ஓகேங்களா. இப்போதைக்கு
இங்கிருந்து லெஃப்ட் ஏறிடுவோம். ஸோ நம்ம லெஃப்ட் ஏறணும்னா அப்போ அவன் கீழ் வழியாக வந்தான் அப்படின்னா ஸோ ஈஸியாக அவனை டேம் பண்ண முடியும். ஏக இங்கே ஃபீனிக்ஸ் வேறு கிடக்குது, ஸோ இந்த இடத்துக்கு அவனை வரவிட்டுருக்கூடாது. இல்லை நம்ம சண்டையில் பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் எடுத்து போயிடும். ஓகேங்களா? ஓகே, எங்கள் நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா பிளான் சிக்ஸு, நான் நேராக வந்துட்டு அவன் கீழ் வழியாக வந்துட்டான். ஸோ அதனால் இங்கே வச்சே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆர்ஜின் காரணம் நம்ம வந்து போட்டு ஆரம்பிச்சிட வேண்டியதான். இப்போ வர பார்த்தீங்கன்னா 50 மில்லியன் நான் வந்து கம்மி பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் தான், இன்னொரு 100 மில்லியும் கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாகவே இந்த ஒரு ஆர்ஜின் காரணம் நம்மளால் பார்த்தீங்கன்னா போட்டுத்தில் முடியும். ஓகேங்களா? ஸோ எங்கே போனான்னு தெரியலையே, ஏக இந்த பக்கம் போயிட்டான் நினைக்கிறேங்க. ஸோ எனக்கு நிறைய பேர் வராங்களே. சுருக்கி இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கீழே நான் போய் அடையே யாரா நீ கல் ஆடா கள்ளத்தி கிடைக்கிறாங்க. சுருக்கி போட்டேன், இப்போதைக்கு நம்ம கீழே போய் ஆகணும் பிகாஸ் இங்கேருந்து அட்டாக் விழுக மாட்டேங்குது. ஸோ அழகாக போய் பார்த்தீங்கன்னா மறைஞ்சிக்கிட்டான் நினைக்கிறேன். இல்லை என்னென்ன பண்ணுறாங்க பாருங்களேன். ஸோ சார் மூமெண்ட் இப்போதைக்கு எப்படி அடிக்கிறது? ஸோ எஸ் இப்போதைக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஜின் காரணம் பார்த்தீங்கன்னா கீழே நிற்கட்டும். ஸோ நம்ம அந்த ஃபீனிங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நாக் பண்ணி வச்சிருக்கோம்ல. ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டே பண்ணிட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஜின் காரணம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கீழே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நான் போயிட்டு அது உனக்கு இவனுக்கு மட்டும் ஆப்எக்ஸ் கிம் மட்டும் 5 மேக் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபீனிக்ஸை டே பண்ணி எழுப்பிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காரணம் கில் பண்ண போகலாம். ஏன் நம்ம ஃபீனிக்ஸ் வேறு எவ்வளோ அடிச்சுட்டு இருக்கா போலயே, ஆனால் காரணம் மண்டையா ஏண்டா அப்படி பண்ணுறீங்க? சரி ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த காரணம் வந்து ஸோ நம்ம அன்கான்சியஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை டே பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே அடிச்சிட்டேன், அன்கான்ஷியஸ் ஆயிடுவானா? ஓகே மயங்கிடுறாசா? ஓகே மயங்கிட்டாங்க. ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்எக்ஸ் ஃபீனிக்ஸ் நம்ம வந்து டே பண்ணிட வேண்டியதா. ஸோ 5 ஆப்எக்ஸ் கிபில் பார்த்தீங்கன்னா கேட்குது. ஸோ இப்போதைக்கு நான் வந்து 5 மே கிராஃப்ட் பண்ண வந்துட்டேன். ஸோ எல்லாத்தையுமே இன்வென்ட்லேயே பார்த்தீங்கன்னா வச்சுட்டு ஓகேங்களா? அடுத்து டேமல் பிற பார்த்தீங்கன்னா கொடுத்த அவன் டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எழுப்பிட வேண்டியதான். ஸோ நான் 4 கிபில் தின்ட்டானா? ஏகா டேமல் பிற தேவையில்ல போலயே. சரி ஓகே பரவாயில்ல, கொடுத்துட்டுட்டேன். சவுனும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டான். ஏன்னா இன்னொரு கிபில் வேணுமா? என்ன 5 கிபில் வச்சுட்டல? ஓ இன்னும் வைக்கலையே நான். ஓகே ஃபைனலி 5 கிபில் பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன். ஸோ இந்த ஒரு ஆப்எக்ஸ் ஃபினிஷுமே நான் வந்து டேம் பண்ணிட்டேன். இப்போவே 1 லாக் பக்கம் இவனுக்கு வந்து எழுத்துருக்குது. இந்த மாதிரி வந்து சுற்றி அடிப்பான். இவனோட டேமேஜ் என்னங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கல. ஓகேங்களா? ஸோ இவனை வச்சு அந்த ஆர்ஜின் காரணம் முடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான். ஸோ ஏன்னா அந்தளவுக்கு டேமேஜ் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். இங்கே தான் ஆர்ஜின் காரணம் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்ஜின் காரணம் இருக்குது. ஸோ நான் இது கூட சண்டை போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பவர் வெளியே வரத அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டுலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே மாதிரி சுற்றி வருமா நெருப்பு வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிக்கும். இது அதுக்கிட்ட ட்ரை பண்ணும்போது அது நம்மளுக்கு அடிச்சு கொன்றக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு இங்கே ஒரு தெரிய இருக்குது அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா அடிச்சு எவ்வளோ டேமேஜ் இந்த அட்டாக் பண்ணுதுங்கிறத வந்து பார்த்துட்டு ஓகேங்களா? ஸோ ஓகே பக்கத்தில் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே சுற்றிட்டே போக முடியுமா? அவன் சுற்றிட்டு போக முடியுதுங்க. ஓகேங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9000 தான் பண்ணுதா? நான் கூட நிறைய போன நினச்சேன். சரி ஓகே, ஸ்டார்டிங் அட்டாக் 9000 பண்ணுது. இன்னும் கொஞ்சம் மெல்லிலாம் இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னா பயங்கரமாக ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் இது டைனோ ஹார்ட்லாம் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு வேற லெவலில். சரி ஓகே, இப்போதைக்கு மெல்லில் கொஞ்சம் ஹெல்த்தில் கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு வந்து ஏற்ற ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இதை வச்சு பார்த்தீங்கன்னா ஆர்ஜின் காரணம்லாம் பொருத்தல முடியாது. போனோம் அப்படின்னா நம்மளை முடிச்சுட்றோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதை பத்திரமா அப்படியே வச்சுக்க வேண்டியதாக பொறுமையை அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு அந்த ஆர்ஜின் காரணம் கூட பார்த்தீங்கன்னா மறுபடியுமே நம்ம வந்து சண்டை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஸோ எங்கிருந்து அடிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கல் இருக்குது பார்த்தீங்களா, இங்கிருந்து அடித்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அடிப்படும் நினைக்கிறேன். ஸோ இது மேலே அவனால் ஏறவும் பார்த்தீங்கன்னா முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு அவன் வந்து சமம் பண்ணிட வேண்டியதான். தெரிய மாட்டேங்கிறாடே ஏக இந்த இடத்துலையே அவன் இல்லை இங்கே தான் இருக்கிறான். சரிங்க, அந்த அடியை பார்த்தீங்கன்னா போட்டு பார்க்கலாம். சொல்ல பக்கத்தில் வரானாங்கிறது வந்து தெரியும். ஓகே யாருக்கும் அடி விழுந்திருக்கு. ஓகேக்கா தெரிய ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கு அடி தான் விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஆர்ஜின் காரணம் இங்கே தான் பார்த்தீங்கன்னா இருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த கல் மேலே வச்சே பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து அந்த 100 மில்லியனை பார்த்தீங்கன்னா கம்மி பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா என்னோடய அட்டாக்கை பார்த்தீங்கன்னா போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து கண்டினியூஸ் அட்டாக் விழுந்துட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இது மேலே அவனால் ஏறவே முடியாது. கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கீழே வச்சு அவன் வந்து சம்பவம் பண்ணிடல. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வேகமாக இவனுக்கு வந்து ஹெல்த் கம்மி பண்ண ஆரம்பிக்கிற மேலே வச்சு. ஸோ கைஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து இவனை கில் பண்ண போகிறேன். ஸோ இன்னொரு 5 மில்லியன் தான் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இருக்குது. ஸோ இப்போ செத்துருவான்னு நினைக்கிறேன். ஏஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ஆர்ஜின் டைனோவை பார்த்தீங்கன்னா சிறுவரில் கொண்டு விட்டோம். ஓகேங்களா? ஸோ வேறு லெவல் நினைக்கிறேன். ஸோ இப்போது நம்மளுக்கு ஒரே ஒரு ஆர்ஜின் பிளட்டுமே பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கும். அதை வச்சு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோவை பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி வச்சிட வேண்டியதா. ஓகேங்களா? ஸோ ஓகே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இண்டாமினஸ் ரிக்ஸ் இருந்துச்சு, அதை கில் பண்ண அதோட ஹைடு கிடச்சிருக்குது. அதுக்கப்புறம் அந்த காரணம் டீமானிக் இது இதோட ஹைடு கிடைக்கல நினைக்கிறேன். ஸோ ஓகே ஆர்ஜின் ஆர்ஜினோட ஹை, ஆமாம் ஆர்ஜின் ஹைடே கிடையாதுல்ல. சரி ஓகே பரவாயில்ல. இப்போதைக்கு ஏக இன்னொரு ஆர்ஜின் டைனோ இருக்கு போலயே. யார் சாமி ஏக இன்னொரு ஆர்ஜின் காரணம் ஸ்பானர்ஜிக்கு உடனே அடலாக. இப்போதைக்கு இப்போ தான் ஒரு ஆர்ஜின் காரணம் போட்டுத்தரலாம், அதுக்குள்ளே இன்னொருத்த ஸ்பானர்ஜனே. ஸோ இப்போதைக்கு இவனையும் பார்த்தீங்க அப்படின்னா இது மேலேயாவது என்ன போட்டுத்தரலாம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கீழே போனால் எப்படி சம்மம் பண்ணிடுவாங்க? நம்ம வந்து மேலே வச்சே போட்டுத்தரலாம், இவனை கூட்டிகிட்டு போயிட்டு மலை மேலே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனை அடிக்கலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ் இப்போதைக்கு ஒரு பெர்ஃபெக்டான இடத்துல இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மலை மேலே வச்சே பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஜின் காரணவையும் நம்ம வந்து போட்டுத்தர ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி அவனை கில் பண்ணுறக்கே 10 நிமிஷம் ஆச்சு. அதே
மாதிரி எப்படி இவனை கில் பண்ணுறக்கும் பத்து நிமிஷம் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா மில்லியன் கணக்கில் ஒன்று எவ்வளோ 154 மில்லியன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஹெல்த் இருக்குது. ஸோ அதில் கண்டிப்பாக கஷ்டம் தான். மேலே ஏற பார்க்குறேன், இல்லை அவனால் மேலே ஏற முடியாது. நானே பார்த்தீங்கன்னா பறவையில் பறந்தால் மேலே வந்தேன், சுற்றி வரலாம், பின்னாடி வழியாக போயிட்டு ரொம்ப தூரத்துக்கும் சுற்றி வர மாதிரி இருக்கும். பட் அதுக்கெலாம் இவனுக்கு மூளை கிடையாது, ஸோ கீழே தான் நின்றுருப்பான். இதே மாதிரியே அடிச்சடிச்சு பார்த்தீங்கன்னா அவனுக்கு இவனுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வேகமாக ஹெல்த் கம்மி பண்ணி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிட வேண்டியது. ஏன்னா மேலே ஏற இல்லை இந்த வழியை ஏற முடியாது, ஆனால் ஏறுற மாதிரி வந்தாங்க. ஸோ சேட் மூமெண்ட்ஸ், ஏறிட்டா நம்மளுக்கு கொண்டுருவோம், அதுக்கெலாம் நம்ம ஓடிடணும். ஆனால் இப்போ ஏற முடியாதனால நம்ம வேகமாக பார்த்தீங்கன்னா கீழே வச்சு அடிக்க ஆரம்பிச்சலாம். இப்போ 54 மில்லியன் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிட்டேன். ஸோ இன்னொரு 100 மில்லியன் தான் டக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணுவோம். ஓகே, இந்த ஒரு ஆர்ஜின் காரணமும் பார்த்தீங்கன்னா சாகப்போகுது. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா கொண்டுட்டேன். ஓகேங்களா, ஸோ இவனை கில் பண்ணதுக்கு எந்த ஒரு டெக் ப்ளூ பிரிண்ட்டுமே கிடைக்கலையே, என்னாச்சுன்னு தெரியல. சரி ஓகே பரவாயில்ல, இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரே ஒரு ஆர்ஜின் பிளட் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. டோட்டலாக இப்போதைக்கு நம்மகிட்ட 2 ஆர்ஜின் பிளட் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆர்ஜின் அரவு பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி வச்சிருவோம். ஏன்னா பிளட் இருந்துச்சுன்னா கெட்டு போயிடும். ஸோ சர்வர் வேறையா எப்பயுமே ஆக்டிவ்லேயே இருக்கும். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு 2 ஆரோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வச்சிட வேண்டியது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் டைனோ ஆர்ட் ஒரு 3 கிடச்சிருக்குது. ஸோ மாதிரி இன்னும் கொஞ்சம் ஹைடு அப்புறம் சோல்லாம் கிடச்சிருக்குது. சரி ஓகே பரவாயில்ல, இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டு பகுதியில் இருந்த ஓரளவுக்கு டைனோஸ் எல்லாமே கில் பண்ணோம்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏதாவது என்னடாச்சு எங்கள் என்னங்க பண்ணுறான், என்னடி ஓடாதரா, என்னடா ஆச்சு உனக்கு, ஏக நம்ம ஏறினேன் என்னமோ ஆச்சு, நான் அடிச்சுட்டு போயிட்டானா இல்லை என்னாச்சுன்னு தெரியல, திடுப்புன்னு பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சிட்டான்ட்டான். இப்போதைக்கு அவன் பக்கத்தில் இருக்கும்போது எதுவும் ஆச்சு தானே, கீழே லோட் ஆன மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே என்னன்னு தெரியல, ஒரு வேலை ஆக்ரோ ஆகிட்டானா என்னன்னு தெரியல. சரி ஓகே பரவாயில்ல, இப்போதைக்கு நம்ம வந்து சோல்கனில் பார்த்தீங்கன்னா ஏற்றி நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிளம்பில வைக்கிறீங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டைனோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேம் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ கைஸ் இங்கே ஒரு செலஸ்டியல் டைரோ கோழியோ பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்குது. நம்ம டேம் பண்ணுறக்காகவே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு எலக்ட்ரிக் டைனோ பார்த்தீங்கன்னா அவனை வந்து அடிச்சிட்ருக்கிறான். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் டைரோ கோழியோக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டோப்பர் ஏறிடுச்சிங்க. ஸோ அவன் அப்படியே அன்கான்ஸ் ஆயிடுவான்னு பார்த்தா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்கு அவன் செத்து போயிட்டான். ஸோ இப்போதைக்கு மிச்சிருக்கிற டோப்பர் நாம தான் ஏற்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதை ஏற்றிட்டோ அப்படின்னா இந்த செலஸ்டியல் தைலோ கோழியோ நம்மளோடது. ஓகேங்களா, நாங்கள் அதே மாதிரி அங்கே ஒரு டீமானி திராணிட்டு இருக்குது. அந்த பைபிள் இங்கே வந்துட்டா அப்படின்னா நம்மள போட்டு தள்ளிடுவோம், நம்மளோட செலஸ்டியல் தைலோ கோழியும் போட்டு தள்ளிடுவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பைபிளை போட்டு தள்ளியாகணும். ஓகேங்களா, சன்கான்ஸ் பண்ணியாகணும். இல்லை இங்கே வந்து சிக்கிட்ட கேஸ் இருங்க அப்படியே டக்குன்னு பறந்து போய் அவன் ஒரு பறக்க பறக்க ஒரு அடி அடிச்சிட்டானா அடிக்கலன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த அளவுக்கு அவனும் கிளைட்டில் பார்த்தீங்கன்னா ஓபியாகலாம் பறக்க பறக்க அடிக்கிற அளவுக்கு. அதனால இங்கே இருக்க கிளைட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், அதனால் ஜாலியாகவும் இருக்கும். ஓகேங்களா, சரி ஓகே இப்போதைக்கு நம்ம பொறுமையாகவே பார்த்திங்க அப்படின்னா போயிட்டு அதை அடிச்சிடலாம். ஸோ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதோ தாங்க இருக்குது. இவனுக்கு இன்னும் ஒரே ஒரு ஆரோ அடிச்சிட்டோன்னா போதும் பைப்பில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அன்கான்ஸ் ஆயிடுவான். இந்த டாட்டை மட்டும் மிஸ் பண்ணாமல் அவன் வந்து அடிச்சிட வேண்டியதான், அடிச்சிட்டான். ஏஸ் ஃபைனலி அடிச்சிட்டேன். இப்போதைக்கு அவனுக்கு வந்து டோப்பர் ஏற ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அன்கான்ஸ் ஆயிடுவான், அன்கான்ஷியஸ் ஆகிட்டான். ஓகேங்களா, தைலோ கோழியோ. இதுக்கடுத்து அவனுக்கு ஒரே ஒரு செலஸ்டியல் கிப்பில் தான் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. இப்போதைக்கு வேகமாக பார்த்திங்க அப்படின்னா நான் வீட்டுக்கு போயிட்டு அதை வந்து கிராஃப்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ வந்து டே பண்ணிடலாம். ஸோ மஜோகபுரம் பார்த்தீங்கன்னா அதாவது செலஸ்டியல் ராக்ட் எலமெண்ட் வந்து போட்டு தெளிச்சாமா, அதாவது இப்போதைக்கு மஜோகபுரம் அவர் வந்து வச்சிருக்காரு அப்படிங்கிறத கேட்டு பார்க்கலாம். ஏன்னா இப்போதைக்கு அவர் செலஸ்டியல் என்னதோ டே பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்காரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட மேபி இருக்கலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேபிள் மட்டும் நம்ம வந்து கேட்டு பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா சிவர்ட்டந்தே வாங்கிட்டு போயிட்டு ஸோ நம்ம வந்து டே பண்ணிட வேண்டியதான். ஸோ இப்போதைக்கு செலஸ்டியல் கேபிள் ஒன்று இருக்கா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து கேட்குறேன். ஓகேங்களா, ஸோ இருந்துச்சுன்னா அவர்கிட்ட வந்து வாங்கிட்டு போயிடலாம். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மஜோ கோபுரோட்டிருந்து அந்த ஒரு செலஸ்டியல் கேபிளை பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. ஸோ அவர் செலஸ்டியல் என்னோட டே பண்ணுறக்கா பார்த்தீங்கன்னா மொத்தமாக கிராஃப்ட் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்மளால் இப்போதைக்கு ஒன்று கிராஃப்ட் பண்ண முடியாமல் இருக்குது. பட் ஐஸ் ஃபதர்லாம் ரெடி பண்ணி வைக்கணுங்க. ஸோ அப்போ தான் இதுக்கப்புறம் செலஸ்டியல் கிப்லாம் ரெடி பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு வேகமாக போயிட்டு நம்மளோட செலஸ்டியல் தைலோ கோழியோ நம்ம வந்து டேம் செஞ்சிட வேண்டியதான். ஃபைனலி பார்த்தீங்கன்னா என்னோட ஃபஸ்ட்டு செலஸ்டியல் இடம் நான் வந்து பிடிக்க போகிறேன். ஆல்ரெடி போன வீடியோ வரைக்கும் நம்ம டிமானிக்கு வரைக்கும் தான் போயிருந்தோம். இன்றைக்கி நம்ம செலஸ்டியல் பிடிக்க போகிறோம். ஓகேங்களா, பட் செலஸ்டியல் இன்னும் நிறைய பிடிக்கணும் இருக்குது. செலஸ்டியல் ஃபெராக்ஸ், அதுக்கப்புறம் அப்புறம் செலஸ்டியல் என்னெல்லாம் இருக்குது, அந்த மாதிரி செலஸ்டியல் இருக்கிறது எல்லாமே பிடிக்கணும். ஓகேங்களா, இப்போதைக்கு ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த செலஸ்டியல் தைலோ கோழியோ நம்ம வந்து எழுப்பிட வேண்டியதான். இல்லையே என்ன பார்த்து ஆக்ரவாயிட்டாங்க இருக்கு. ஃபஸ்ட்டு அவனை வந்து அன்கன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தைலோ கோழியை பார்த்தீங்கன்னா டே பண்ணிடலாம். ஸோ எத்தனை பேர் வராங்க. ஓகே, இப்போதைக்கு வாங்க டக்குன்னு போயிட்டு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்று ஆக்ராவை நம்மக்கிட்ட ஓடி வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிபிளை பார்த்தீங்கன்னா கொடுத்துடலாம். ஸோ ஓகே, கிபிளை வச்சுட்டேன். ஸோ டேம் ஆயிடுவோம். எஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா டேம் ஆகிட்டான். ஸோ இவனுக்கு நம்ம சேல் கொடுத்தா முடியும், ரைட் பண்ண முடியும். அதனால் இப்போதைக்கு வந்து வேஸ்ட்டு தாங்க. ஸோ இன்னும் நிறைய செலஸ்டியல் இடம் கில் பண்ணால் தான் செலஸ்டியல் சேட்லுமே ரைட் பண்ண முடியும். அது இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் கொண்டு போய் வீட்டில் ஒரு அலங்காரமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக நிப்பாடி வச்சிட வேண்டியதாக. ஓகேங்களா, ஸோ கைஸ் இப்போதைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஜோகபுரம் வந்து ஒரு செலஸ்டியல் ராக் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா போட்டு
சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த ராக்கில் வந்துட்டு டேமன்ற கதை வந்திருக்கும். அவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 600K பார்த்தீங்கன்னா டோப்பர் ஏற்றி வச்சிருக்காரு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து 4.1 மில்லியன் ஓகேங்களா ஹெல்த்து. ஸோ சாரி டோப்பரு. ஸோ இப்போதைக்கு அதை தான் பார்த்தீங்கன்னா டேமன் ரெண்டு பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எத்தனை பார்த்து நம்மளை சாவடிக்கு போகுதுன்னு தெரியல. சிலஸ் போட்டுருச்சு இங்கே வரைக்கும் போட்டுருச்சு, இல்லை அது போடல நெக்ரோட்டிக் வைவன் போட்டிருக்கான். ஆனால் தக்காளி மண்டையா நான் கூட அவன் தான் செலஸ்டில் போகிறதுக்கு போட்டான்னு பார்த்தா நம்ம நெக்ரோட்டிக் வைவன் ஒன்று ஸ்பேன் ஆயிருது. அது பார்த்தீங்கன்னா போட்டுதலிடுச்சு. ஏ சிறுவைக்கு பரவாயில்ல. ஸோ இதை மாதிரியே அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சு அடிச்சு நம்ம செத்து செத்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து மறுபடியும் அங்கே பறந்து போய் பார்த்தீங்கன்னா அது வந்து டேமன் ஆரம்பிக்க வேண்டியதான். ஸோ எப்படியாவது பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா டேமனை ட்ரை பண்ண வைக்கிங்களா. ஸோ இப்போதைக்கு வேகமாக பார்த்தீங்க அப்படின்னா ஐட்டம் ரெக்கவர் பண்ணிட்டு வரேன். மறுபடியும் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போகலாம். ஸோ ஓகே கைஸ் இப்போதைக்கு வந்துட்டேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஏகே ஒரு கேஓஸில் ராக் எலமெண்ட் இருக்குதுக்கு. அடராக என்னது இது, அந்த பக்கம் செலஸ்டியில் இந்த பக்கம் கேஓஸ் சொல்லி மாற்றி இருக்காங்க. இங்கே ஒரு கேஓ செலஸ்டியில் பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ இப்போதைக்கு செலஸ்டியில் தான் மடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போதைக்கு 900K பார்த்தீங்கன்னா டோப்பர் ஏற்றியாச்சு. ஸோ ஆனால் இன்னும் ஏற்ற வேண்டியது இருக்கு ஓகேங்களா. மேலே நெக்ரோட்டிக் வைவன் சுற்றிட்டு இருக்கான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கும் போகக்கூடாது. இங்கேவே பார்த்தீங்கன்னா ஒன்று அடிக்கிறோம், அப்படியே பார்த்தீங்கன்னா பறந்துடுறோம். என்ன அடிப்படலை அவனுக்கு, ஏக அவனுக்கு அடிப்படலைங்க. ஒருவேளை ராக் எலமெண்ட்டாக இருக்கும்போது அடிப்படாதோ என்ன கொடுமை இது. சரி ஓகே பரவாயில்ல, இங்கிருந்தே பார்த்தீங்கன்னா அடிக்க ட்ரை பண்ணலாம். அடிச்சிட்டேன், படலைங்க. ஓ மை காட் என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஸோ சார் எந்திரிச்சிட்டானா, இன்னும் எந்திரிக்கல. ஒருவேளை அவன் எந்திரிச்சாதான் அவனுக்கு டோப்பர் ஏற ஆரம்பிக்குமோ. ஸோ என்னென்னு வர தெரியலையே. சரி இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவனை எழுப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் அடிக்க ட்ரை பண்ணலாம். ஸோ நான் அப்படியே அவன் கல் மாதிரி இருக்கான், அப்போவே அடிக்க ட்ரை பண்ணுறேன். பட் அடிதான் பட மாட்டேங்குது. ஸோ சார் எந்திரிச்சிட்டான், இப்போதைக்கு எந்திரிச்சிட்டான், இப்போதைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இருங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பவரை போட்டுருவான். யோஸ் ஜஸ்ட் மிஸ்ஸு, இப்படி போச்சு பார்த்தீங்களா. நம்ம பக்கத்தில் கொஞ்சம் விட்டு தான் நம்மளை வந்து கொண்டிருப்பான். இப்படியோ பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு அவனை வந்து அடிச்சு பார்க்கலாம். அடிப்பட்டுருச்சான்னு பார்த்தீங்கன்னா படலை, நான் மிஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன். எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. இப்போதைக்கு அவன் படுக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடிச்சாகணும். ஏக மறுபடியும் கல்லாக மாறிட்டானே. ஆட தக்காளி மண்டையா, ஓகே அடியே போட்டேன். இப்போதைக்கு பட்டுருச்சு. ஸோ அப்போதைக்கு படல, இப்போதைக்கு பட்டுருச்சு, எப்படின்னே தெரியலங்க. ஸோ ஆனால் இந்த டைம் ஏறல அவனுக்கு பட்டாலுமே. ஒருவேளை இவன் மனுஷனாக இருக்கான் பார்த்தீங்களா, அதாவது கல் மாதிரி உட்காராம இந்த மாதிரி நடக்கும்போது மட்டும்தான் அவனுக்கு வந்து டோப்பர் ஏறு நினைக்கிறேன். யார் மஜோகபுரம் போட்டு தள்ளிட்டான். ஆஹா, அவர் மேலேருந்து அடிச்சுட்டு இருக்காரு. அவன் அழகாக போய் மஜோகபுரம் மேலே அந்த பாம்பதிக்கு போட்டாங்க. ஸோ சேட் மூமெண்ட்டு. சரி ஓகே இப்போதைக்கு மனுஷனாக இருக்கும்போது அடிச்சு பார்க்கலாம் டோப்பர் ஏறுதான்னு சொல்லி. ஓகே டோப்பர் ஏறுது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டோப்பர் ஆக்டிவ்னு சொல்லி அவனுக்கு வந்து டோப்பர் ஏற ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ டோப்பர் ஏறிட்டுருக்குன்னு தான் தெரியலானா. ஸோ இருங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 1.1 மில்லியன் பார்த்தீங்கன்னா ஏறிடுச்சிங்க. ஃபைனலி டோப்பர் ஏற ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இவன் மனுஷனாக இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அடிக்கணும். ஏக பவரத்துக்கு அடிக்கிறாங்க நம்ம மேலே, இது போட்டுட்டு போகிறோம் பறந்துகிட்டே இருக்கிறான் நம்ம மேலே. அவன் வந்து நம்மளை அடிச்சிருக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து அவனை கரெக்டாக வந்து அடிச்சிட்டேன். இப்போதைக்கு அவனுக்கு வந்து 1.4 மில்லியன் பக்கம் நம்ம வந்து டோப்பர் ஏற்றிட்டோம். ஸோ மாதிரி பறந்து பறந்ததே அவனை அடிச்சாகணும். ஒரே இடத்துல இன்னும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை சமம் பண்ணி விட்டுருவான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்படியே சுற்றி அடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியது ஓகேங்களா. மறுபடியும் அடிச்சிட்டேன், வேறு லெவல் நினைக்கிறேங்க. பறக்க பறக்க அடிச்சிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் மேலே டோப்பர் ஏற்றிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ ஏறி இருக்கு உனக்கு, 1.7 மில்லியன் ஏறிச்சிங்க. மறுபடியுமே அடிச்சிட்டேன். என்னடா ஜினேஷ் குறி வச்சு குறி வச்சு அடிச்சிட்டு இருக்கிறேன், எனக்கே தெரியல. நான் பாட்டு கிளைட் பண்ணுற ஒரு அடியை போடுற மேலே அடிபட்டுருது. ஸோ அந்த மனுஷனாக இருக்கும்போது அவனுக்கு வந்து டோப்பர் சரியான ஸ்பீடாக ஏறுது ஓகேங்களா. ஸோ அதை வந்து பயன்படுத்தி அவனை டேமன் ஆரம்பிச்சிட வேண்டியது. இப்போ 2 மில்லியன் ஏற்றியாச்சு, இன்னொரு 2 மில்லியன் தான். ஸோ வேகமாக பார்த்தீங்கன்னா அப்படி பறந்தே பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து டோப்பர் ஏற்றுவோம். ஸோ வைஸ் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3.8 மில்லியன் பார்த்தீங்கன்னா டோப்பர் ஏற்றிட்டோம். ஸோ இன்னொரு 200 மில்லியன் டோப்பர் ஏற்றணும் அப்படின்னா ஃபைனலி அதை வந்து அன்கான்சியஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரே ஒரு டாட்டை மட்டும் குறி வச்சு அடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபைனலி அந்த ராக் எலமெண்ட் டேம்டு ஓகேங்களா. ஸோ ஓகே இப்போதைக்கு அடிச்சிட்டேன், கல்லாக இருக்கும்போது அடிச்சிட்டேன். ஸோ இப்போதைக்கு அவனுக்கு வந்து டோப்பர் ஏற ஆரம்பிச்சிருச்சு. 3.9K பார்த்தீங்கன்னா ஏறிட்டான். இன்னும் கொஞ்சம் நேரம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ஆரம் அவ்வளோதான். 4 மில்லியன் பார்த்தீங்கன்னா ஏறிட்டான். 4.1 மில்லியனுக்கு வந்து ஆகிட்டானா ஓகேங்க. ஃபைனலி அன்கான்ஸ் ஆகிட்டாங்க. யார் அவன யாருமே இல்லை, இவன் தான் பவர் போட்டிருக்கான் போல. ஸோ வைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இதை செலஸ்டியல் ராக் எலமெண்ட்டை பார்த்தீங்கன்னா பறந்து பறந்து அடிச்சிட்டோம். ஐயோ இது வேறு கண்ட்ரோல் பண்ண முடியல. சில டைம் பார்த்தீங்கன்னா அந்த கிளைடரை அவ்வளோக்கு பறக்க ஆரம்பிச்சிட்டான். சரி ஓகே இப்படியோ பார்த்தீங்கன்னா அந்த ராக் எலமெண்ட் அன்கான்ஸ் பண்ணிவிட்டு உனக்கு 6 செலஸ்டியல் கீவில் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. ஸோ ஆறுமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மஜோகபுரம் தான் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு. ஸோ அவர் வரட்டும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து கிவில் கொடுத்து பார்த்தீங்கன்னா டேம் பண்ணட்டும் ஓகேங்களா. வேறு லெவலில் கிட்டத்தட்ட 4.1 மில்லியன் டோப் இருக்கு. இவனுக்கு வந்து ஆர்ஜின் ஆரோ பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது ஓகேங்களா. ஸோ நம்ம நார்மல் ஆரோஸ் தான் அடிச்சாகணும். அப்படிலாம் அந்த டாட் யூஸ் பண்ணி அடிச்சோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் அடிச்சாகணும். அப்போ நான் தான் இவனை வந்து அன்கான்ஷியஸ் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு அதை தான் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா பண்ணிட்டோம். இப்போதைக்கு மஜோகபுரம் தான் வந்துட்டு இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரதாக நிறைய டைம் பார்த்தீங்கன்னா போட்டு போட்டு தள்ளிட்டான். ஸோ நாங்கள் ஃபைட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் லைவ்ல பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ மேபி நீங்கள் அதை பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா ஃபுல்லாக பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா அவர் லைவ்ல கூட செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா. சரி ஓகே இப்போதைக்கு எங்கேருந்து வந்துட்டு இருக்காருன்னு தெரியல. சார் வரட்டும்ஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிபில் கொடுத்து டேமெண்ட் போயிடலாம். ஸோ ஓகே கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா மஜோகபுரம் பார்த்தீங்கன்னா வந்துட்டார். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து கிபில் கொடுத்து டேம் பண்ணட்டும். ஸோ நம்ம வந்து இதை டேம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கிளம்ப ஆரம்பிச்சல ஓகேங்களா. ஸோ வேறு டைனோஸ் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கிடைக்குதா டேம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கிபில் கொடுத்துட்டாரு என்னன்னு தெரியல. மொத்தம் 6 கிபில் கொடுத்துட்டா இருக்கா ஃபைனலி டேம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 6 செலஸ்டியல் கிபில் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய இதுக்காக தான் கிராஃப்ட் பண்ணிட்டு இருந்திருப்பார் போல. ஸோ அப்போலேருந்து இதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தார். ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த
ஒரு ராக் எலமெண்ட் செலஸ்டியல் ராக் எலமெண்ட் டீம் செய்து விட்டாச்சு வச்சுக்கீங்களா. வேற லெவலில் இருக்கலாம் பார்க்கறதுக்கே. ஸோ எனக்கு சேடல் ரெடி பண்ணோம், சேடல் ரெடி பண்ணால் மட்டும்தான் இவனை ரைட் பண்ண முடியும். ஆனால் சேடல் ரைட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா செலஸ்டியல் ஹைட் பார்த்தீங்கன்னா தேவைப்படும் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதை ரைட் பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஓகே இப்போதைக்கு நம்ம வந்து இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். பக்கத்தில் கேஓஸ் ராக் எலமெண்ட்டும் இருக்குதே, ஸோ அதான் காமிக்கலாம்னு அவர்கிட்ட வந்து காமிச்சிட்டு இருந்தேன். ஸோ ஆனால் இப்போதைக்கு அதை டைம் பண்ண முடியாது ஓகேங்களா, பிகாஸ் கேஓஸ் ஆர்பி வேணும் அதுக்கு பாஸ் ஃபைட்ல கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம எப்படி சோலோ பண்ணிருக்கோம் அதே மாதிரி தான். அதனால் இப்போதைக்கு அதை நம்மளால் பார்த்தீங்கன்னா டைம் பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ வைஸ் இப்போதைக்கு நம்ம வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்மசார் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் இது வந்து எலமெண்டல் டைப் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு அதை தான் நான் வந்து டைம் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த மேக் நம்ம கிட்ட மெட்டல் பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு வந்து எந்த டைமும் பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ இப்போ இந்த மேக்மசார் நம்ம டைம் பண்ணுறோம் அப்படின்னா மெட்டல் அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. சோலோவில் எப்படி பண்ணுறோம் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ டைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை போல. எக்கச்சக்கமான ஐட்டம் பார்த்தீங்கன்னா கேட்குறேன் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நான் அன்கான்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா பண்ணால் போதும், வேகமாக பார்த்தீங்கன்னா டைம் பண்ணல ஓகேங்களா. ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அசையாமன்ட்டு இருக்கிற அவன் பாட்டுக்கு. ஸோ நம்ம இங்கே வச்சே பார்த்தீங்கன்னா அந்த பயவிலே பார்த்தீங்கன்னா அன்கான்சியஸ் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேம் பண்ணிட வேண்டியது ஓகேங்களா. ஸோ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே அசைய ஆரம்பிச்சிட்டான், இவ்வளோ நேரம் அசையாமன்ட்டு இருந்தால் அடிப்படுறதே அவனுக்கு தெரியலையா, அவன் பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கான் பாருங்களேன். சரி ஓகேங்களா, நம்மளுக்கு கண்டுக்கிற மாதிரியே தெரியல. நம்ம வந்து அவனை அன்கான்சியஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கான தேவையான ஃபுட் எல்லாமே நம்மகிட்ட வந்து இருக்குது, அதை வந்து ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து கொடுத்து டேம் பண்ணிட வேண்டியதான் நம்ம. ஓகே இப்போதைக்கு இந்த ஒரு மேக்மசாருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கொண்டு வந்துட்டேன். எது கொடுத்தா சீக்கிரம் டைம் ஆகணும் அதை தான் பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி இருக்கும். கல் கொடுத்தா வந்து 200 பைட்ல எடுத்துட்டு இருப்பான். அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரைமேட்டே கொடுத்துருவேன். யாரா நீங்களா ஏக என்னங்க இத்தனை பேர் வந்துட்டாங்க? ஓ மஜா கோபுரம் இங்கே தான் இருக்காரா, நான் கூட பயந்துட்டேங்க நான் என்னதான் போட்டுல வராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மஜா கோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீப்பர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, டப்புன்னு ரீப்பர் பார்த்தீங்கன்னா எழுந்துட்டான் போல. ஸோ பரவாயில்ல இப்போதைக்கு ரீப்பர் சாக போறானா என்னன்னு தெரியல. மேக்மசாருக்கு இப்போதைக்கு அடிப்படலை, இப்போதைக்கு ரீப்பர் கூட அவர் வந்து சண்டை போட்டுருக்காரு தெரியுது அவங்களுக்கு. ஸோ மஜா கோபுரம் பார்த்தீங்கன்னா திராணி ரகன் வச்சு சண்டை போட்டுருக்காரு, முடிச்சிட்டாரு நினைக்கிறேங்க ஃபைனலி. ஸோ ஓகே நல்ல வேலை பார்த்தீங்கன்னா மேக்மசாருக்கு அடிப்படல. ஸோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் தான். இப்போதைக்கு டேம் ஹெல்ப்பர் கொடுத்து பார்த்தீங்கன்னா டக்குனு அந்த மேக்மசாரை பற்றி நம்ம வந்து டேம் பண்ணிடலாம். ஸோ டேம் ஆகுடா மேக்மசார், ஏக இவனுக்கு இந்த டேம் ஹெல்ப்பர் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகாதுங்க. இவனுக்கு டேம் ஹெல்ப்பர் போட்டால் மட்டும்தான் வந்து சாப்பாடு எடுத்துப்பான். சில எலமெண்டல் டைனோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஓகேங்களா. அதுக்கு வந்து டேமிங் போர்ஷன் ஒன்று இருக்குது, அது கொடுத்தா மட்டும்தான் பைப்பில் டேம் பண்ண முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னா மஜோகபுரம் வச்சிருந்தாரு உங்களுக்கு, அதை எப்படிங்கிற வந்து காமிக்கிற அப்புறமா. ஸோ ஒரு பச்சை கலர் பாட்டில் மாதிரி இருக்கு ரவுண்டாஸ், அதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாரு. ஃபைனலி அது வந்து டேம் ஆக ஆரம்பிச்சிச்சு ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டேம் ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு வந்து சோல்கனில் பார்த்தீங்கன்னா ஏற்றிக்க வேண்டியதான். அப்புறமா இதுக்கு வந்து சேலரி ரெடி பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் அடிச்சு பார்க்கலாம். ஸோ வைஸ் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு திராணி டிராகன் வந்து மேக்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 180 லெவல் மேக்ஸ் ஓகேங்களா. இப்போதைக்கு அதான் டைம் பண்ண போகிறோம். இப்போதைக்கு நம்ம மேலே ஏறி ஆகணும். ஐயோ போட்டான், ஐயோ கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டேன் போல, ஒரே கவா கவிட்டாக. சரி ஓகே பரவாயில்ல மறுபடியும் வரேன். பட் இப்போதைக்கு இந்த ஒரு திராணிட்டாக தான் டேம் பண்ண போகிறோம். முன்னாடி சொல்லிட்டு மேக்ஸ் லெவலில் டேம் பண்ணு சொல்லிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி கிடச்சிச்சு. 180 தாங்க மேக்ஸ், நான் கூட 200 மேலே இருக்குன்னு நினச்சேன். அப்போ அந்த 174 ஃபீமேல் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை கூட பிடிச்சிக்கலாம், அதுவே நல்ல லெவல் தான். சரி ஓகே பரவாயில்ல இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து மேக்ஸே கிடச்சிருச்சு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதான் நம்ம வந்து டேம் பண்ண ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு மஜோ கோபுரம் பார்த்தீங்கன்னா அங்கே ஆர்ஜினாரை வச்சு ரெடியாக இருக்காரு. நம்ம அங்கே பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கல ஓகேங்களா. எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்குது, அவர் தான் பார்த்தீங்கன்னா டீமானிக்கு எப்படியுமே டைம் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி மணி கேபிள் பார்த்தீங்கன்னா தேவைப்படுதாமா. ஸோ அதை வந்து கொடுத்துக்கலாம் நம்ம. ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா அன்கான்ஸ் ஆகிட்டா. ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டீமானிக் திராணி டிராகனை நம்ம வந்து டேம் செய்ய போகிறோம் ஓகேங்களா. வேற லெவலில் இப்போதைக்கு அவர்கிட்ட தான் கிபிளுமே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அவர் தான் கிபிளுமே கொடுக்கலாம். நம்ம இப்போதைக்கு பக்கத்தில் வந்து டேஞ்சர் சீன் வராமல் பார்த்துக்கலாம். ஸோ இதுவுமே இல்லை, அங்கே ஒரே ஒரு தைலோ கொலையை சுற்றிட்டு இருக்குது. ஆனால் அவனும் இந்த பக்கம் வரமாட்டான்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிபிள் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சோல்களை பார்த்தீங்கன்னா ஏற்றிக்க வேண்டியதாக. இது எனக்காக தான் அவர் பிடிச்சி கொடுத்துட்டு. ஸோ பரவாயில்ல ஓகேங்களா. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா டீமானி திராணி டிராகனை டேம் செய்து விட்டோம் வேற மாதிரி ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்ன மேலே வந்துட்டேன், என்னங்க என்னாச்சுன்னே தெரியல. சரி ஓகே பரவாயில்ல இப்போதைக்கு சோல்கில் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டா. ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஒரு டீமானி திராணி டிராகன் பார்த்தீங்கன்னா டேம் பண்ணுறோம். ஸோ இங்கே இன்னொன்று இருக்குது, பட் இது வந்து மேல், இன்னொன்று வந்து ஃபீமேல் இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து பிடிக்கலாம்னு ட்ரை பண்ண போகிறோம். ஏன்னா மேல் அண்ட் ஃபீமேல் பிடிச்சி அதை வந்து ப்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக ஓகேங்களா. ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு ஃபீமேல் இருக்குது, நான் பிடிச்சது ஃபீமேல் தான். ஆனால் அது கொஞ்சம் லோ லெவலில், இன்னும் கொஞ்சம் ஹை லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கிடச்ச அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து டேம் பண்ண ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. இப்போதைக்கு நம்மகிட்ட ஒரு ஹை லெவலில் பார்த்தீங்கன்னா திராணி டிராகன் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதை வச்சு அப்புறமா பார்த்தீங்கன்னா
நம்ம லெவலப் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் இப்போதைக்கு மேக்மசாருக்கு தான் பார்த்தீங்கன்னா சேடலை போட்டு ரைட் பண்ணிட்டுருக்கேன். என்னோட மூவ்மெண்ட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா தாறு மாறாக பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே இருக்க மெட்டல் தான் பார்த்தீங்கன்னா இப்போதை கலெக்ட் பண்ணிட்டுருக்கோம் ஓகேங்களா. ஓரளவுக்கு நிறைய மெட்டல் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். பிகாஸ் வீட்டில் சுத்தமாக மெட்டல் இல்லை, கொஞ்சம் மெட்டல் சீட்டுக்கு போட்டால் மட்டும்தான். இதுக்கடுத்து மெட்டல் ஏதாவது கிராஃப்ட் பண்ணோம் அப்படின்னா கூட நம்மளால் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஓகே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் நான் வந்து மெட்டல் அடிச்சிருப்பேன். ஸோ இப்போதைக்கு அடிச்சதே எனக்கு தெரிஞ்சு போதுன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம வந்து ஹீட்டுக்கு பார்த்தீங்கன்னா போட்டு விட்ற வேண்டியதான். ஸோ ஓகேங்களா, எதில் ஹீட்டுக்கு போட போகிறோம்னா எப்பயும் போல் நம்மளோட ஆங்க்ளோக்கில் தான் பார்த்தீங்கன்னா ஹீட்டுக்கு போட போகிறோம். ஏன்னா அவன் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட நடமாடும் ஃபோர்ஜ் ஓகேவா. ஸோ மெட்டல் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ மெட்டல் பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹீட்டுக்கு போட வேண்டியதாக. கிட்டத்தட்ட 46,000 மெட்டல் பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கோங்க வேற லெவலில். சரி ஓகே, இப்போதைக்கு எல்லா மெட்டிலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளுக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வீடியோ வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹீட் ஆயிரும். 46,000னா கண்டிப்பாக 23,000 பக்கம் நம்மளுக்கு வந்து மெட்டல் கிடச்சிட்டு நினைக்கிறோம் ஓகேங்களா. வேற லெவலில் சரி ஓகே பரவாயில்ல, இது வந்து ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். ஸோ கண்டிப்பாக டைம் எடுத்துக்கும். பட் நார்மலாக இருக்கிற டைமோட கொஞ்சம் ஸ்பீடாகவே பார்த்தீங்கன்னா மெட்டல் ஹீட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ ஹீட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா காமிக்கிறோம் ஓகேவா. ஸோ இப்போதைக்கு நான் எலமெண்டல் டைனோஸ் தான் பார்த்தீங்கன்னா ஏதாவது பிடிக்கல அப்படிங்கிறக்காக பார்த்தீங்கன்னா வந்திருக்கேன். பிகாஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைமல் டைனோஸ் தான் நிறையவே பிடிச்சிருக்கோம். ப்ரைமல் ஃபியரோட டைனோஸு அதுவே எட்டர்னல் மாரோட டைனோஸ் அந்தளவுக்கு பிடிக்கல ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த பிராச்சியோ பார்த்தீங்கன்னா டேமன் அப்படிங்கிறக்காக ஸோ ஹை லெவலையும் பார்த்தீங்கன்னா இருந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம ஓட்டையும் பார்த்தீங்கன்னா லெவல் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிமானி திராணி டிராகனே டேம் பண்ண ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அந்த கோலமே டேம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த திராணி டிராகனே டேம் பண்ணிக்கலாம். எவ்வளோ 174 லெவல் ஃபீமேல் ஓகேங்களா. அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும். நம்மள ஆல்ரெடி மேல் பார்த்திங்க அப்படின்னா ஹை லெவல் இருக்குது. இப்போதைக்கு இந்த ஃபீமேலே டேம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏதா இருங்கடா என்னடா சுத்திசரிக்கிறீங்க நிற்க விட மாட்டேங்கிறாங்களே. ஸோ இந்த ஃபீமேலே டேம் பண்ணிட்டோம்னு வைங்களேன். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரீட் பண்ண முடியுமான்னு சொல்லி வந்து ட்ரை பண்ணி பார்க்கல ஓகேங்களா. ஃபிஷ் பேண்டா ஹேஸ் கம் டு வீக் யுவர் ஃபேஸா என்னங்க இது, ஏதோ டைனோ பார்த்தீங்கன்னா புதுசாக டேம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்பேனாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது எங்கேயும் தெரியல. ஸோ அதை நம்ம வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த டிமணி திராணி டிராகனுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டேமனை பார்க்கலாம். ஸோ இந்த கோலமுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கொடுத்து எழுப்பு பார்க்கலாம். ஸோ வைஸ் இப்போதைக்கு ஃபுட்டு கொண்டு வந்துட்டேன். அந்த பக்கத்து ராணி டிராகன் இருக்குது. ஸோ அது பார்க்குறக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு அதை வந்து டேமண்டி கொண்டு போய் வேண்டியது ஓகேங்களா. ஸோ ஓகே எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது சல்ஃபரை பார்த்தீங்கன்னா வச்சிடலாம். ஒரு சல்ஃபர் கொடுத்துலேயே டேம் ஆயிடுவாங்க. ஏஸ் ஃபைனலி டேம் ஆகிட்டாங்க ஐஸ் ஓகேங்களா. வேற லெவலில் இருக்கான். ஆனால் இவருக்குமே சேட்டில் போட்டால் ரைட் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த திராணி டிராகன் அடிச்சாகணும். ஸோ விடிட்டும் சுடிஞ்சதுக்கப்புறம் கூட வந்து கூட சண்டை போட்டுக்கலாம் ஓகேங்களா. இது கூட எல்லாம் அடிப்போமா என்னும் தெரியலையே. ஸோ ஒரு புள்ளட் அடிச்ச அப்புறம் ஆனால் பறந்து போயில ஓகேங்களா. டோப்பர் ஏறிட்டுக்கிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து டோப்பர் ஏற்ற ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஓகே ஃபைனலி திராணி டிராகன் ஒரே செகண்ட்ரா ஒரு அடி வாங்கி கூட என்னங்க அடி வாங்க மாட்டேங்கிறான். மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸ்னைப்பர் இதுக்கு தான் வேணுங்க. ஸ்னைப்பர் தான் நல்லாயிருக்கும் ஓகே. அடிச்சிட்டேன். இவ்வளோ டக்குன்னு பறந்துட வேண்டியதான். ஸோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோப்பர் ஏற ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இப்போதைக்கு வேற லெவலில் பார்த்தீங்கன்னா இருந்து பறந்து போயிட்டு அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இருந்து நம்ம டோப்பர் ஏற்றலாம். ஆடா
எங்கிருந்துங்க அடிச்சான் மண்டப்பையிலே. சரி ஓகே பரவாயில்ல, மறுபடியும் பார்த்தீங்கன்னா வீட்டில இருந்து ரெக்கவர் பண்ணிட்டு வரேன். சோ இப்போதைக்கு நான் பறந்து பறந்தே தான் பார்த்தீங்கன்னா அந்த ராணி டிராகனை பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு இருக்கேன். நைட் ஃபுல்லாக அடிச்சு பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் பக்கம் டோப்பர் ஏற்றிட்டேன். இன்னொரு 400K டோப் பண்ணுவீங்களேன். பைப்பிளே பார்த்தீங்கன்னா டே பண்ணிடலாங்க. சோ ஓகே மறுபடியும் பார்த்தீங்கன்னா அன்கான்சியஸ் பண்ணிட்டு சாரி டோப்பர் டாட் ஏற்றிட்டேன். இப்போதைக்கு 1.1 மில்லியன் பார்த்தீங்கன்னா டோப்பர் ஏறிச்சு. ஸோ அடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட் ஏறிடும், இல்லைனா நம்மளை வந்து போட்டுலாம் ஓகேங்களா. எங்கேயும் தெரியும் கீழே தான் ஓடிட்டுருக்கான். ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆக்ரோ கம்மி ஆகிட்டானா, ஆக்ரோ கம்மி ஆகிட்டா அப்படின்னா மறுபடியும் நம்ம கீழே போக ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ ஓகே ஐயோ இது வேறு இந்த கிளைடர் வேறு கண்ட்ரோல் பண்ணுறத கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி ஒன்றும் ஓகேங்களா, கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குதா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம விருப்பம் போல போக முடியமாட்டேது. சரி ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது, ஸோ இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 1.2 மில்லியன் ஏறிச்சு எனக்கு தெரியும். இந்த டாட்டில் வந்து அன்கான்ஸ் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். டாட் அடிச்சு விட்டாச்சு. ஸோ இப்போதைக்கு வந்து டோப்பர் ஏறிட்டுருக்கு, 1.3 மில்லியன் ஏறிடுச்சு. ஸோ ஓகே எங்கே எங்கே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க, டோப்பர்னு எடுத்துனா நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு அங்கே போய் நம்ம அன்கான்ஸ் ஆகிறானா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே ஆகிட்டானா. எஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா டீமானி திராணி டிராகனை அன்கான்ஷியஸ் செய்து விட்டோம் ஓகேங்களா. யாரானியே டீமானி ஹைனாவா. ஸோ ஏக ஏழை பறந்துடா கிளைடர் இவனுக்கு இவங்கிட்ட கூட நிப்பாடு பாருங்க கிளைடர் நல்ல வேலை அடிக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பறந்துட்டேன். இவன் இப்போதைக்கு டேம் பண்ண முடியாது, நம்ம அப்புறமா பார்த்தீங்கன்னா டேம் பண்ண ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. இப்போதைக்கு நம்ம போய் டீமானி திராணி டிராகனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கொடுத்து டேம் பண்ண பார்க்கலாம் ஓகே. இப்போதைக்கு திராணி டிராகனுக்கு பார்த்தீங்கன்னா கிபிளை கொடுத்துட்டேன். ஸோ டேம் ஹெல்ப்பரையும் பார்த்தீங்கன்னா போட்டு விட வேண்டியது ஓகேங்களா. ஃபைனலி கொடுத்தாச்சு. இவனும் அடிக்கிறான் போலயே, யாரில் நீ அடிக்கிறது ஓகே. இவனுங்க தான் நான் சேவர் டூத் தான் அடிச்சிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். சரி ஓகேங்க ஃபைனலி நம்ம ட்ராகன் பார்த்தீங்கன்னா எழுந்திருச்சிருச்சு. ஸோ வேற லெவலில் நினைக்கிறேன். இப்போதைக்கு வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா இவனையும் அவனையும் ப்ரீட் பண்ண முடியுமாங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணா இன்றைக்கி வீடியோ நம்ம வந்து என் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஏ ஒரே சேகர பறந்துறேன்டா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க. சரி ஓகே வாங்க அப்படியே வீட்டுக்கு போகலாம் ஓகே கைஸ். இப்போதைக்கு வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ நம்மளோட ரெண்டு திராணி டிராகனையும் பார்த்தீங்கன்னா ப்ரீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத வந்து ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதான். இப்போதைக்கு ஒன்று மேலே இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹை லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் பக்கம் நான் வந்து ஹெல்த் ஏற்றிட்டேன் ஓகேங்களா. ஸோ மெல்லியுமே ஏற்றிட்டேன். ஸோ அதாவது பெரிய பாஸ் இது பண்ண அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போதைக்கு ரெண்டு பேத்துக்கு நம்ம எனபிள் மேண்டிங்கை பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுற வேண்டியதான். ஃபைனலி எனபிள் மேண்டிங் போட்டுட்டேன். ப்ரீட் ஆகிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா ப்ரீட் காட்டலையே, என்னங்க இவனுங்க ப்ரீட் ஆகலையே. எனபிள் வேண்ட்ரிங் இல்லாமல் மேட்டிங் போட்டிங்கன்னா அவனுக்கு வந்து இதாகும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்குது. பட்டு எனபிள் வேண்ட்ரிங் பார்த்தீங்கன்னா மேட்டிங் ஆன் ஆக மாட்டேங்குதுங்க. இங்கே பாருங்கள் எனபிள் மேட்டிங் நான் பண்ணுறேன் பட் இதுக்கு வந்து ஆனே ஆகலை. ஒரு வேளை எனக்கு தெரிஞ்சு டீமானிக் டைனோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் டீமானிக் டைனோஸ் யாருமே பார்த்தீங்கன்னா ப்ரீட் பண்ணி பார்த்ததில்லை ஓகேங்களா. ஸோ அதனால் மேபி அப்படியே இருக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் எதுக்குமே ஆன் ஆகலை. இருங்க ஒரு பக்காக இருக்கிறக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து வேணா நம்ம மேலின்ட்ட பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கல ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இவனுக்கு பார்த்தீங்கன்னா எனபிள் வேண்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா எனபிள் மேண்டிங்கு பார்த்தீங்கன்னா மேட்டிங் இல்லை மேட்டிங்கை பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி பார்ப்போம். பிஹேவியருக்குள்ளே போயிட்டு எனபிள் மேண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இவனுக்கு ஆன் ஆகுது. ஸோ இங்கே பாருங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே போனால் டிசபிள் நம்மளுக்கு வந்து காமிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிசபிள் மேட்டிங் காட்டுதா. அப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம டீமானிக் திராணி டிராகனை பார்த்தீங்கன்னா ப்ரீட் பண்ண முடியாதுங்க. ஸோ சேட் மூமெண்ட். சரி ஓகே பரவாயில்ல, நம்ம வைல்ட்லேயே பார்த்துட்டு பிடிச்சிக்கலாம் ஓகேங்களா. நான் ஆல்ரெடி இவங்க பவர்ஃபுல் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ப்ரீட் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருப்பாங்க போல ஓகேங்களா. ஸோ ஓகே கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக நம்ம வந்து மாறிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டு பவர்ஃபுல் டீமானிக் டைனோஸ் நம்ம வந்து பிடிச்சிருக்கோம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் எலமெண்டல் டைனோஸ் கொஞ்சம் பிடிச்சோம். அதுக்கப்புறம் செலஸ்டியல் ராக் எலமெண்ட் ஒன்று பிடிச்சிருக்கோம். ஸோ அது வந்து இவர் மஜோகபுரோட தான் இருக்குது. அவர் சேடல் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நம்ம வந்து ரைட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் தான். ஸோ இன்றைக்கி வீடியோ எப்படின்னு தான் மறக்காம பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சதான் மறக்காம பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஆல் தேங்க்ஸ் ஃபார் தி வீடியோ. ஸோ டடா பை கைஸ், அதனோட ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.